ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சம்பாதிக்கிறதுக்கு உங்களை வேலைக்காரனா பயன்படுத்துறாங்க. கூகுள் பே போன்ற ஆன்லைன் பேமெண்ட் ஆப்புகள் சம்பாதிப்பதற்காக நாம் நம்முடைய நேரத்தை செலவு செய்து அவர்களுக்காக வேலை செய்கிறோம். நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் இதான் நெசம். கூகுள் பே, போன் பே, பேடிஎம் போன்ற ஆப்புகளை நாம் எதுக்காக பயன்படுத்துறோம்னா, நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருக்கும் பணத்தை மற்றவருக்கு யூபிஐ மூலம் அனுப்புவதற்காக பயன்படுத்துகிறோம். இவங்க எப்படி சம்பாதிக்கிறார்கள் என்று சில பேர் நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்றுவதற்கு உதவி செய்வதனால பேங்க் இவங்களுக்கு கமிஷன் கொடுக்குது, இல்லைன்னா இந்திய ரிசர்வ் பேங்க் கமிஷன் கொடுக்குறதுன்னு நம்மள பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை இல்லை. வழக்கமா இந்த கார்பரேட் கம்பெனிகள் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, சிறு சிறு தொழில்கள் எல்லாம் அழிச்சிட்டு அவங்க அந்த தொழிலை பெரிய லெவல்ல பண்ணுவாங்க. அதே தான் பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பேமெண்ட் ஆப்புகளும் கையாளுது. அதுல ஒரு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சம்பாதிக்கிறதுக்கு உங்களை வேலைக்காரனா பயன்படுத்துறாங்க. அவங்க எப்படி உங்களை வேலைக்காரனா பயன்படுத்துறாங்கிறத இப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். முன்னெல்லாம் நம்ம ரீசார்ஜ் பண்ணணும்னா என்ன செய்வோம்னா, பக்கத்துல இருக்க அண்ணாச்சி கடையில போய் நம்பரை மட்டும் சொல்லுவோம். அவரு ரீசார்ஜ் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் பார்ப்பாரு. அதுவும் நம்ம 250 ரூபா ரீசார்ஜ் பண்ணணும்னா 250 ரூபாய் தான் கொடுப்போம். அவரே வேலை செஞ்சு நமக்கு 250 ரூபாய்க்கு முழுமையா ரீசார்ஜ் பண்ணி விட்டுருவாரு. அவர் பார்த்த அந்த வேலைக்கு கம்பெனிக்காரங்க 104 ரூபா கமிஷன் கொடுப்பாங்க. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணதோ, நாமளே நமக்கு கம்ஃபர்டபுளான நேரத்துல வீட்டுல படுத்துக்கிட்டே கூகுள் பே, போன் பே, பேடிஎம் போன்ற ஆப்புகள் மூலமாக நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிடுவோம். ஆனா இதற்கு உள்ள இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை என்னன்னு இப்ப நான் சொல்றதை நீங்க கேளுங்க. நமக்கு ரீசார்ஜ் பண்ணதுக்கு அண்ணாச்சி என்ன வேலை செஞ்சாங்களோ அவ்வளத்தையும் நம்மளே பண்ணிருந்தோம். இப்போ இந்த அண்ணாச்சிக்கு கிடைக்கக்கூடிய 4 ரூபா கமிஷனும் கட் ஆயிட்டு, அவர் பார்த்த வேலையை பூரா நீங்க பாத்திருக்கீங்க. உங்களுக்காக அந்த 4 ரூபா கமிஷன் கிடைச்சிருக்கணுமா இல்லையா? ஆனா உங்களுக்கும் கிடைக்கல. அப்ப இந்த 4 ரூபா கமிஷன் எங்க போகுதுன்னா, எங்கேயோ இருக்கிற கூகுள் பே, போன் பே, பேடிஎம் போன்ற கார்பரேட் கம்பெனிக்கு இந்த 4 ரூபா போயிருக்கு. இப்ப உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். நீங்க பெருமைன்னு நினைச்சு உங்களுக்கே நீங்க ரீசார்ஜ் பண்ணதுனால யாருக்கு லாபம்னு. அதனால கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற கடையில போய் தான் ரீசார்ஜ் பண்ணணும்னு நாங்க சொல்ல வாரமானு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அப்படி இல்ல. ஏன்னா பக்கத்துல இருக்கிற கடைகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சில சிறு பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் ஆப்புகள் தான் இதுக்கு தீர்வானா, கண்டிப்பா அதுவும் இல்ல. இப்ப இதற்கு என்னதான் தீர்வுன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து கடைக்காரரோட உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு 4-5 கடைக்கு தள்ளி போய் அங்க போய் ரீசார்ஜ் பண்ணுங்க. அந்த 4% கமிஷன் அந்த உள்ளூர் கடைக்காரருக்கு கிடைக்கட்டும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே 4% கமிஷனோட ரீசார்ஜ் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழி என்னன்னா, நீங்க ஜியோ சிம் யூஸ் பண்றவரா இருந்தா ஜியோ POS லைட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் மூலமா நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா அந்த 4% கமிஷன் உங்களுக்கே கிடைக்கும். அதே மாதிரி இப்ப நீங்க ஒருவேளை ஏர்டெல் கஸ்டமரா இருந்தீங்கன்னா ஏர்டெல் தேங்க்ஸ் ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் மூலமா நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா அந்த 4% கமிஷன் உங்களுக்கே கிடைச்சிடும். இதே மாதிரி எல்லா நெட்வொர்க்குக்கும் ஒரு ஆப் இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி நீங்க செய்யற வேலைக்கு நீங்களே கமிஷன் பெற்றுக் கொள்ளுங்கள். அதனால மக்களாகிய நாம் தான் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை முடிவெடுக்க வேண்டும். இப்போ உள்ளூர் கடைக்கு அந்த கமிஷன் கிடைக்கணும்னாலும் கொடுங்க, இல்ல உங்களுக்கே அந்த கமிஷன் கிடைக்கணும்னாலும் நீங்களே அனுபவித்துக் கொள்ளுங்கள், இல்ல கார்பரேட்டுக்கு தான் கொடுப்பேன்னாலும் கொடுங்க.